இன்று 5வது நாளாக இந்த ஊரடங்கு அமலில் இருக்கிறது. பொதுமக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஊரடங்கு மிக நல்ல முறையில் அமலில் இருக்கிறது. இன்று மட்டும் 7773 செய்யப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இதுவரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் இந்த 5 நாளில் 23816 7773 இன்றைக்கு இதுவரை 23816 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 144 வயலேஷனுக்காக 9511 வழக்குகள் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை 27376 வழக்குகள் 144 வயலேஷனுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளி கடைபிடிக்காமைக்காக இன்று 3888 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை 11412 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஊரடங்கு அனைத்து அதிகாரிகளும் அதிகாலையிலிருந்தே ரோந்து பணியில் ஈடுபட்டு இந்த ஊரடங்கு சம்பந்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் சோதனைகளையும் நேரடியாக கண்காணித்து வருகின்றனர். ஓரிரு இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. என்ன மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை விட்டுட்டு வருவாங்க. அவங்க தனியாக வரும்போது யார் விட்டுட்டு வந்தாங்களோ அவங்கள மாதிரி ஆட்களை சோதனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது. இந்த மாதிரி அரசு பணியாளர்கள் நிறுத்தி பண்ணுறாங்கிற அது வந்து முதல்ல ஒன்று ரெண்டு நாள் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அது ஒரு ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸு, பாராமெடிக்கல் ஸ்டாஃப், அந்த பணியாளர்கள் அனைவரும் சென்று வரலாம். அவருடைய ஐடென்டிட்டி கார்டு மட்டும் காமிச்சா போதும். திரும்பி வர்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த யாரை கொண்டு போய் விட்டு வந்தாங்களோ, டாக்டரையோ இல்லை அந்த அவங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர், அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டை அவங்க காப்பி எடுத்து வச்சுக்கலாம். அதன் மூலமாக அதை காமிச்சா விடணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியுள்ளது போல் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். கடுமையாக அமல்படுத்தும் போது 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது தான். ஆனால் யாருக்கும் எதிராக காவல்துறை செயல்படவில்லை. அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரின் நலனுக்காக இந்த கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இதை நல்ல முறையில் நாம் அமல்படுத்திவிட்டால் இந்த கொரோனா தொற்று நோயை வெல்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாகும் என்ற அறிவுறுத்தலின் பேரிலேயே இதை நாங்கள் செய்கிறோம். இதை மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். எங்கள் எண்ணம் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி இந்த கொரோனா அதற்கு தேவையான கொரோனா வெல்வதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் எண்ணம். போதும், எம்ப்ளாயோட ஐடி கார்டை அவங்க காப்பி எடுத்து வச்சுட்டு சொல்லிடலாம். அந்த இதில் போதும், அந்த இதில் அறிவுறுத்து அப்படி அறிவுறுத்தி இருக்கும். அதாவது சோதனை பண்ணுறாங்கிறது தான் நடக்குதே தவிர பிடிக்கிறாங்கன்னு சொல்லி யாரையுமே வந்து பிடிச்சி வழக்கு போட்டாங்க அப்படின்னு இந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கிறக்காக பல இடங்களில் சோதனை செய்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கறதுல தான் அவங்க இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கே தவிர யாரையும் பிடிச்சி வழக்கு போட்டாங்கன்னு வந்த மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் பறிமுதல் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ஒரு 7000 வாகனங்களுக்கு மேலே பறிமுதல் அப்படின்னா இவ்வளவு செக்கிங் இருந்து ரோந்து இருந்து வராங்கன்னா என்ன காரணம், இவ்வளோ வண்டி பறிமுதலுக்கு என்ன காரணம்? மக்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கிட்டத்தட்ட நம்ம லிமிட்டில் வந்து 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. அதில் இந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அதை நம்ம வயலேட் பண்ணுறவங்கள வச்சு நம்ம அவளோட ஒத்துழைப்பை நம்ம எடைபோட வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எடைபோடலாம். இந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து அதை பறிமுதல் வாகனங்களை பறிமுதல் செய்கிறோம், வழக்கும் போட்டிருக்கோம். இப்போ
வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் நடமாட்டம் என்பது இந்த அடர்த்தியான மக்கள் தொகை இருக்க பகுதியில் வந்து காலையில் 6 2 மணி வரைக்கும் உள்ள பெர்மிட்டட் டைம்ல பொருள் வாங்க வரேன்னு சொல்லி அந்த மூமெண்ட் இருக்கு. நான் அதான் சொல்லியிருந்தேன், ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கிக்கோங்க. டெய்லி வர வேண்டியதில் அது உங்க நல்லதுக்கும் சரி மற்றவங்களோட நல்லதுக்கும் சரி அது ரொம்ப அவசியம். அதனால வந்து மக்கள் கடைபிடிக்கணும். அதை ரோந்து காலையில் அதிகாரிகள் அந்த டைமில் தொடர்ந்து ரோந்து சென்று அவர்களுக்கு அறிவுறுத்தி அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமாக ரெக்கார்டர் மெசேஜஸ்ஸு அனௌன்ஸ் பண்ணுறது அது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பெரும்பாலான மக்கள் அதை கேட்டுக்கிறாங்க. அது இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் மக்களுடைய மூமெண்ட். இந்த ஊரடங்கில் குற்றச்சம்பவம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த அது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நன்றி. This video is sponsored by Exactus Solution Private Limited. The quality is the best business plan. Co-sponsored by EcoFresh. Soft facial tissue.